தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் ஸ்டுடியோ கிரீன்ஸ் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீது ₹4 கோடி பணம் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் ஞானவேல் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில், மிஸ்டர் லோக்கல் படத்தில் எனக்கு ₹20 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. அந்த கதை எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் சிவகார்த்திகேயனின் கட்டாயத்தால் அந்த படத்தை தயாரித்தேன். உண்மை இப்படி இருக்க, படம் வெளியாகி இத்தனை ஆண்டுகள் ஆன பின்பு இப்பொழுது வழக்கு தொடர்வது ஏன் என கேட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சிவகார்த்திகேயனுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.